குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் க்ளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் இந்த ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா ரெசிஸ்டன்ஸும் ஒரு சர்க்கியூட்டில் நம்ம எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணுறோம் ஓகேவா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு சர்க்யூட்டில் சீரியஸாக கனெக்ட் பண்ணால் என்ன விதமான ஆப்ரேஷன்ஸ் நடக்கும் அதே தான் அந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு சர்க்கியூட்டில் பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் அந்த சர்க்கியூட்டில் வந்து நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா அதுதான் திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு நான் ரீவைன் பண்ணுறேன் ஒருத்தர நல்லா கவனிச்சுக்கோங்க ஏன்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸாக அவனங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா பார்சியில் டென் மார்க்கில் அது எயிட் மார்க் இந்த மாதிரி கேட்க நிறைய என்னது சான்சஸ் இருக்குது ஓகேவா அப்புறம் குட்டி குட்டி த்ரீ மார்க்ஸ் டூ மார்க்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு ரெஸ்டென்ட்ஸாக சீரியஸாக கனெக்ட் பண்ணி என்ன இந்த சர்க்கியூட்டில் எவ்வளோ டோட்டல் ரெஸ்டன்ஸ் வேல்யூ டோட்டல் கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி உங்களை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க இல்லை ரெண்டு ரெஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணி இது அக்ராஸாக இவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறோம் அப்போ எனக்கு என்ன டோட்டல் ரெஸ்டாரன்ஸ் வேல்யூ அப்படிலாம் கேல்கலேட் பண்ண சொல்லி தருவாங்க ஓகேவா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நல்லா வீடியோஸை கவனிங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஓகேவா ஏன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் பேப்பர் ஃபுல்லாக ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸ் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேவா அதனால் நல்லா கவனிங்க வீடியோவில் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்லா கவனிங்க ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப் விட்டால் கூட உங்களுக்கு மீனிங் புரியாது ஓகேவாப்பா ஏன்னா அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன் ஓகேவா இது கம்பல்சரி கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் நிறைய தியரி பேப்பர்ஸ்லாம் வரட்டு தியரி நாலு நாலு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் படிக்கணும் ஆனால் இதில் ஒரு சம்மு தான் செம்மை ஈஸியாக கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும் ஈஸியாக என்ன பண்ணலாம் ஸ்டெப்பை எழுதி செஞ்சு மார்க் வாங்கிடலாம் ஓகேவாப்பா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் சர்க்கியூட் ஓகேவா இப்போ நான் இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த சர்க்கியூட்டில் சீரீஸாக கனெக்ட் பண்ணிக்க பண்ணியிருக்கேனா இல்லையா ஆர் ஒன் ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீ ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் என்ன கேட்டிருக்கேன் இந்த சர்க்கியூ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் கேண்டட் இன் சீரிஸ் மீன்ஸ் ஒரு சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சீரிஸாக கனெக்ட் பண்ணோம்னா எது சேமாக இருக்கும் இங்கே கரண்ட்டு சேமாக இருக்கும் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓல்டேஜ் டு பி டிஃப்ரெண்ட் அதாவது ஆர் ஒன் ரெஸிடன்ஸ் கக்கராசா வி ஒன் ஆர் டூன் ரெசிடன்ஸ் கக்கராசா வி டூ அண்ட் ஆ த்ரீ இன்ட்ரெஸ்ட் அக்ராஸாக உள்ள வோல்டேஜஸ் வி த்ரீ ஓகேவா இப்போ எது சேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வோல்டேஜ் டூ பி டிஃப்ரெண்ட் எது சேமாக இருக்கும் கரண்ட் டூ பி சேம் அதாங்க எதிர்க்காங்க சீரிஸ் சர்க்கியூட்டில் எல்லா மின்தடைகளிலும் செல்லும் கரண்ட் ஒரே அளவாக இருக்கும் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் அக்ராஸில் உள்ள வோல்டேஜ் ட்ராப் வெவ்வேறாக இருக்கும் எதற்காக இல்லையாப்பா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷன் இந்த எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஹைலைட் பண்ணியிருக்காங்களே என் பிளாக்ல அதுதான் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ பிளஸ் ஆர் த்ரீ இது வந்து என்னது இந்த ரெஸ்டன்ஸ் ஆர் கனெக்ட் இன் சீரிஸ் மீன்ஸ் வாட் இஸ் த ஃபைனல் எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த டோட்டல் ரெஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட்டர்ஸ் கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ பிளஸ் ஆர் த்ரீ ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் வீடியோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா த ரெஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் சர்க்கியூட்ஸ் பேரலாம் என்ன சொன்னிருப்பா ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்களா இங்கே அடுத்தடுத்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த மூணு ரெஸ்டன்ஸும் கனெக்டடின் பேரலல் கனெக்ஷனாக இருக்குது இதுக்கு கக்ராஸும் என்ன பண்ணுறாங்க ஒரு வோல்டேஜ் கொடுக்குறாங்க ஓகேவா இந்த மாதிரி சர்க்கியூட்டில் எது சேமாக இருக்கும் ஓல்டேஜ் டு பி சேம் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கரண்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மா மாறிக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கிறத எப்படி சொல்லுவாங்க ஐ ஒன் ஹை டூ ஐ த்ரீ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க டினோட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இல்லை வீன்றது என்னது சப்ளை வோல்டேஜ் ஐன்றது என்னது டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்கியூட் ஐ ஒன்றது ஆர் ஒன் ரெஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள கரண்ட் வேல்யூ ஆர் டூன்றது என்னது ஆர்டூன்ற ரெஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் ஆய் டூன்றது ஆர்டூன்ற ரெஸ்டர்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள கரண்ட் வேல்யூ ஐ த்ரீன்றது என்னது ஆர் த்ரீன்ற ரெஸ்டர்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள கரண்ட் வேல்யூ ஓகேவாப்பா இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஓம்ஸ்லா ஓம்ஸ்லான என்ன V is equal to I into R. அப்போ ஐ தேவை அப்படின்னா என்ன சொல்லலாம் வி பை ஆர் அதாவது ஆர் தேவை அப்படின்னா வி பை ஐ அப்படின்னு அப்படின்னா நான் இதில் எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ இந்த பேனல் கனெக்ஷன்ஸில் ரெஸ்டன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிறைய டெரிவேஷன்ஸ் பார்த்தோம் அந்த டெரிவேஷன்ஸ்லாம் டெரிவ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் என்ன கிடைக்குது உங்களுக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டூ ஆர் வந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கு இல்லையா ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ டிவிட் பை ஆர் ஒன் ஆர் டூ ப்ளஸ் ஆர் டூ ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் த்ரீ ஆர் ஒன் ஓகேவா அப்போ உங்களுக்கு முதல்ல மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அந்த வீடியோஸில் அப்படின்னா ஆனால் இது மொதல் மெயினாக தெரிஞ்சது ரெஸ்டன்ஸ் ஆர் கண்டென்டின் எது சேம் கரண்ட் வில் பி சேம் எது டிஃப்ரெண்ட் ஓல்டேஜ் வில் பி டிஃப்ரெண்ட் ஓகேவா அந்த ரெஸ்டன்ஸ் ஆர் கண்டெடின் பேர்லன்னா அப்படியே ஆப்போசிட்டர் சொல்லணும் ஆப்போசிட்டர் சொல்லணும் என்ன சொன்னாங்க கரண்ட் வில் பி டிஃப்ரெண்ட் எது சேம் ஓல்டேஜ் டு பி சேம் அட்ஸ் த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஃபார் ரெஸ்டன்ஸ் ஆர் கண்டட் இன் சீரியஸ் ஆர் இஸ் ஈக்வல் டூ ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ பிளஸ் ஆர் த்ரீ அதே ரெஸ்டன்ஸ் ஆர் கண்டட் இன் பேரல் மீன்ஸ் வாட் இஸ் ஃபைனல் எக்ஸ்பிரஷன் கேப்டல் ஆர் இஸ் ஈக்வல் டூ ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ டிவிடட் பை ஆர் ஒன் ஆர் டூ பிளஸ் ஆர் டூ ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் த்ரீ ஆர் ஒன் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடா இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு எக்ஸ்பிரஷன் அந்த எக்ஸ்பிரஷன் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அந்த ப்ராப்ளம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஓகேவாப்பா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ரீட் பண்ணுங்கள் த்ரீ ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் மூணு ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் த்ரீ ஓம் ஃபோர் ஓம் ஃபைவ் த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் ஓம்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் கனெக்டட் இன் பேரலல் அப்போ என்ன எழுதியிருக்காங்க மூணு ரெசிஸ்டர்ஸ் எழுதியிருக்காங்க மூணு ரெசிஸ்டர்ஸும் என்ன எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரெசிடன்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ ஓம் ஃபோர் ஓம் ஃபைவ் ஓ அப்போ நம்ம சர்க்கிட் ட்ரா பண்ணிடலாமா அவனுக்கு பேரலாம் என்ன தெரியும் ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணும் அப்படின்ற மீனிங் உனக்கு தெரியும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு த்ரீ ஓம் நெக்ஸ்ட்டு ஃபோர் ஓ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ஃபைவ் ஓம் அப்படின்னு நினைச்சு அவன் பேரலாக கனெக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன எழுதியிருக்காங்க திஸ் காம்பினேஷன் இஸ் புட்டின் சீரிஸ் இந்த காம்பினேஷன் கூட நான் சீரீஸாக என்ன பண்ணுறேன் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஓம் ரெசிஸ்டராக நான் சீரிஸாக கனெக்ட் பண்ணுறேன் திஸ் காம்பினேஷன் திஸ் காம்பினேஷன் என்ன பார்த்தோம் இந்த வீடியோ திஸ் காம்பினேஷன் இஸ் திஸ் இந்த காம்பினேஷன் இஸ் புட்சின் சீரிஸ் வித் சீரிஸ் வித் டூ பாயிண்ட் ஃபைவ் ரெசிஸ்டர் ரெசிஸ்டரோட என்ன பண்ணியிருக்காங்க சீரிஸாக கனெக்ட் பண்ணிருக்கு இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க டிட்டர்மைன் தி ஈக்வலன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி காம்பினேஷன் இந்த டோட்டல் சர்க்கியூட்டோடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு ஒரு சர்க்கியூட் ஏன்னா மூணு ரெஸ்டன்ஸும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து இதுலேருந்து இந்த இது இந்த இதுலேருந்து வர வெளியில் வர அவுட்புட் வந்து எதுக்கு சீரியஸாக இருக்குது இந்த இருந்து வெளில வர அவுட்புட் புரியுதா இந்த மூணுமே என்ன செய்யும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பேரல் சர்க்கியூட்டுக்கு அக்ராஸாக ஒரு என்ன பண்ணுற ஒரு அவுட்புட் கிடைக்குது அந்த அவுட்புட் என்ன செஞ்சிருக்காங்க ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஓமோட மோட சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவாப்பா அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் செக்ஷன் ஏபிஇஸ் இந்த ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆர் ஏபி அப்படின்னா என்ன அர்த்தம் ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படின்றது தான் அதோட மீனிங் புரியுதா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த சர்க்கியூட்டுக்கு தனியாக என்ன பண்ணுற ஃபஸ்ட்டு ரெஸ்டன்ஸ் வாலியை கனெக்ட் பண்ணுறேன் இப்போ இந்த ரெஸ்டன்ஸ் வாலி இந்த சர்க்கியூட்டுக்கு பார்க்கணும்னா இந்த சர்க்கியூட் எப்படி பாருக்கு இந்த ரெஸ்டன்ஸ் சர்க்க கண்டின்னு பேர்லலாம் இருக்கா இல்லையா இப்போ பேரலே வாட்ஸ் எக்ஸ்பிரஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் வாட்ஸ் எக்ஸ்பிரஷன் பேரலாக இருந்துச்சுன்னா ஒன் பை ஆர்ஸ் ஈக்குவல் டூ மேலே ஒரு ட பாக்ஸ் இருக்குல்ல அதில் என்ன இருக்குது ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஒன் பை ஆர் த்ரீ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த எக்ஸ்ப்ரெஷன் கிடைக்கும் நம்ம செம்மில் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுவோம் அந்த மேலே உள்ள பாக்ஸில் உள்ள எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா என்ன எக்ஸ்பிரஷன் இருக்குது ஒன் பை ஆர்ஸ் ஈக்வல் டூ ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஒன் பை ஆர் த்ரீ அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஒன் பை ஆர் ஒன் ஆர் ஒன்ற இடத்துக்கு பதிலாக த்ரீவும் ஆர்டூன்ற இடத்துல என்ன பண்ணுறேன் ஃபோர்வும் ஆர் த்ரீன்ற இடத்துல ஃபைவ் என்ன பண்ணுறேன் சப்ஷி பண்ணுறேன் இதை நீ கல்குலேட்டில் சப்ஷிப் பண்ண அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும் ஆர்ஏபி கே ஆக்ராசா அப்படின்னா ஒன் பை ஆர்பி வேல்யூ தான் ஒரு சம்திங் கிடைக்கும் உனக்கு ஆர்ஏபி அப்படின்னா கிடச்ச வேல்யூட ரெசி ப்ரோக்கள் எடுத்துக்கணும் அதை மெயினாக மறந்தடாமல் எடுத்துக்கணும் தம்பி நிறைய பேர் ஒன் பை ஆர்பியை கண்டுபிடிச்சா அதை ஆர்ஏபின்னு எழுதிருவாங்க தப்பு இது ஒன் பை ஆர்பிஏ ஆர்ஏபியோட வேல்யூ தான் சம்திங் எனவும் கிடைக்கும் அதோட ரசி ப்ரோக்கள் எடுத்தோம்னா தான் என்ன கிடைக்கும் ஆர்ஏபியோட வேல்யூ கிடைக்கும் அப்போ இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு நான் இந்த சர்க்கியூட்டுக்கு நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் ரெசிஸ்டிவ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவானது எதுக்கு சீரீஸாக இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் ஓம் அது எதிர்க்காங்க பா திஸ் காம்பினேஷன் இஸ் புட்டின் சீரிஸ் வித் திஸ் காம்பினேஷனாக இந்த காம்பினேஷனுடைய டோட்டல் சர்க்கியூட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேலையை நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம் ஒன் பாயிண்ட் டூ எயிட் ஓம் அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் இந்த சர்க்கியூட்டை ஒன் பாயிண்ட் டூ எயிட் ஓமாக நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் ஓகேவா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டன் இன் சீரிஸ் வித் எந்த ரெசிஸ்டர் வேல்யூ டூ பாயிண்ட் ஃபைவ் ரெஸ்டன்ஸோட சீரிஸா கனெக்ட் பண்ணி இப்போ இந்த சர்க்கியூட் எப்படிப்பா இருக்கு ரெண்டு ரெஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு இந்த ரெஸ்டன் ரெஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க சீரிஸா கனெக்ட் பண்ணிக்க அடுத்து அடுத்து கனெக்ட் பண்ணிருக்காங்க இப்ப நெக்ஸ்ட் சீரிஸா கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஃபார்ம்லா ஆஃப் ஆர் ரெஸ்டன்ஸ் ஆர் கண்ட் இன் சீரீஸ் சீரிஸா கனெக்ட் பண்ணாங்க நம்ம என்ன பண்ணுவோம் எல்லா ரெஸ்டன்ஸையும் கூட்டிடுவோம் அதான் ஆர் இஸ் ஈக்குவல் டூ ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ பிளஸ் ஆர் த்ரீ அதுதான் நான் என்ன பண்றேன் இந்த ஃபார்முலால சப்ஷிப் பண்ணும் இந்த சம்மில் சப்ஷிப் பண்ண போகிறோம் அப்போ ரெசிடன்ஸ் மீட்டிங் உனக்கு என்ன கேட்டிருக்காங்க டிட்டர்மைன் தி ஈக்குவல் அண்ட் ரெசிடன்ஸ் ஆஃப் தி காம்பினேஷன் இந்த ஓல் சர்க்கிட்டுடைய ஈக்குவல் அண்ட் ரெஸ்டன் ஏல இருந்து சி வரைக்கும் உள்ள டோட்டல் ரெஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஆர்ஏசிஸ் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன ஆர்ஏபி ப்ளஸ் ஆர் பிசி இதுக்குரிய ரெஸ்டன்ஸ் வேல்யூ ப்ளஸ் இதுக்குரிய ரெஸ்டன்ஸ் வேல்யூ நீ என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் ஏன்னா ரெஸ்டன்ஸ் ஆர் கண்டென்ட் சீரீஸ் மீன்ஸ் அப்போ ரெண்டையும் கூட்டு ஒன் பாயிண்ட் டூ எயிட் ப்ளஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும் உனக்கு ஃபைனலா த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் என்ன ரெஸ்டன்ஸோட யூனிட் வந்து என்ன சொன்னோம் ஓம் அதனால் இந்த ஓம் சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிருக்கேன் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணணும் சம்மில் யூனிட் வந்து கண்டிப்பான முறையில் மென்ஷன் பண்ணணும் ஓகேவாப்பா இப்போ நான் இந்த நான் ரிவீட் ரிபீட் பண்ணுறேன் நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க த்ரீ ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் ஓம் ரெக்ஸ்பெக்டிவ்லி ஆர் கனெக்டட் இன் பேரலல் ஸோ இந்த காம்பினேஷன் இன்ஸ் புட் இன் சீரீஸ் பு டூ பாயிண்ட் ஃபைவ் ஓம் ரெஸ்ட் அப்போ மூணு ரெஸ்டர்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க மூணு ரெஸ்டர்ஸ்மே எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க பேலலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க வாட் இஸ் த ரெஸ்டன்ஸ் வேல்யூ த்ரீ ஓம் ஃபோர் ஓம் ஃபைவ் ஓம் இந்த மூணுமே என்ன செஞ்சுருக்காங்க இந்த மூணு பேரல் ரெஸ்டர்ஸ்க்கும் அக்ராஸாக நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரெஸ்டரை கனெக்ட் பண்ணுறேன் அந்த ரெஸ்டரை எப்படி கனெக்ட் பண்ணுறேன் சீரீஸாக கனெக்ட் பண்ணுறேன் டூ பாயிண்ட் ஃபைவ் ஓம் ரெசிஸ்டர் வந்து நான் என்ன பண்ணுறேன் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்போ இந்த டோட்டல் இந்த சர்க்கியூட்டுடைய டோட்டல் ரெஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் இதை சிம்பிஃபை பண்ணேன் இந்த மூணு ரெஸ்டன்ஸும் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பேரலாக கனெக்ட் பண்ணால் என்ன ஃபார்ம்ல ஒன் பை ஆர்ஸ் ஈக்குவல் டூ ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஒன் பை ஆர் த்ரீ ஓகேவா அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் இந்த சர்க்கியூட்டுக்குரிய ரெஸ்டன்ஸ் வேலியும் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம் அதை நான் என்ன பண்ணேன் இந்த ரெஸ்டன்ஸ் ஆனது இதுலேருந்து கிடைக்கிற ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ இருக்கும் இல்லையா அந்த ரெசிஸ்டர் வேல்யூவானது இந்த ரெசிஸ்டருக்கு என்னவா இருக்காங்க சீரிஸாக கனெக்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ரெஸ்டரையும் சீரீஸாக கனெக்ட் பண்ணு கனெக்ட் பண்ண என்ன கிடைக்கும் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏஏசி ஏலேருந்து சி வரைக்கும் கணக்குன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த ரெசிஸ்டன்ட் ரெண்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரெண்டு ரெஸ்டன்ஸ் கண்டடினு சீரீஸ் சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது ரெண்டு ரெசிஸ்டர் வேல்யூ நான் என்ன பண்ணிக்கணும் ப்ளஸ் பண்ணிடணும் ஸோ ஒன் பை டூ எயிட் ப்ளஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஈக்குவல் டூ த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் ஓ புரியுதாப்பா இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அந்த சர்க்கியூட்ஸை வந்து ரெசிஸ்டராக ஒரு சர்க்கியூட்டில் சீரியஸாக அது பேரலாக கனெக்ட் பண்ணும் போது எனக்கு என்ன விதமான டோட்டல் கரண்ட்டு டோட்டல் ரெஸ்டன்ஸ் வேலி கிடைக்குதுன்னு சொல்லி கேல்குலேட் பண்ண சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி 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 சம்ஸ் எல்லாமே எதில் கேட்பாங்க த்ரீ மார்க்ஸ் டூ மார்க்ஸில் கேட்க சான்ஸஸ் நிறையா இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா ஹோம்ஸ்லாம் எதுக்கு பார்த்தோம் மாறாத வெப்பநிலையில் ஒரு கடத்தின் வழியே செல்லும் மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகையானது அக்கடத்தின் இரு முனைகளுக்கு இடையே உள்ள மின் நழுத்த வேறுபாட்டிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் பட்சமா இல்லையா ஐஇஸ் டேட்லி ப்ரொபோஷனல் டுனாலும் வி இஸ் டாட்லி ப்ரொபோஷ்னல் டு ஐனாலும் சேம் தான் ஓகேவா அதை நம்ம லாஸ்ட்டை எப்படி கொண்டு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் என்ன வரும் வாட்ஸ் ஆர் ஓம்ஸ் லா ஓம்ஸ் லா ரொம்ப 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 பேசிக் டெஃபினேஷன்ஸ் ஃபார் ட்ரிப்ளி டிபார்ட்மெண்ட் ட்ரிப்ளியில் வந்து நீ எங்கே போனாலும் எந்த கம்பெனியில் நீ எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் ட்ரிப்ளி ரிலேட்டடாக பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் அட்வைசரி கேட்பாங்க வாட் இஸ் ஓம்ஸ்லா ஓம்ஸ்லாம் தெரியணும் ஓம்ஸ்லாம் தெரியாமல் எந்த ஒரு ட்ரிப்ளி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கவே கூடாது ஓகேவா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்போ ஒரு வயர் ஒயர் வழியாக பாஸ் ஆகிற கரண்டானது அந்த வயருக்கு ரெண்டு முனைகளுக்கு உள்ள வோல்டேஜுக்கு என்னவாக இருக்கும் டார்க்லி ப்ரப்போஷனல் ஐ மீன் நேர் தகவலை கண்டிப்பான முறையில் இருக்கும் ஓகேவா ஐஎஸ் டார்ட்லி ப்ரப்போஷனல் டு வி அப்படிலாம் அடுத்தோம் ஒரு ஒயரில் கரண்ட் அதிகமாகச்சு அப்படின்னா வோல்டேஜும் அதிகமாகும் வோல்டேஜ் அதிகமாகச்சு அப்படின்னா கரண்ட்டும் அதிகமாகும் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஒன்று கூடுச்சுனா இன்னொன்று கூடும் ஒன்று குறைஞ்சிச்சின்னா இன்னொன்று குறையும் இதான் நேர் விகிதம் அப்படின்பாங்க எதிர் விகிதத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்று கூடுச்சுன்னா இன்னொன்று குறையும் ஒன்று குறஞ்சிச்சின்னா இன்னொன்று என்னது கூட அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது எதிர்விகிதத்தில் அப்படின்னு அர்த்தம் புரியுதாப்பா இப்போ அதுக்கு ஒரு மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நேர் என்ன எதிர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் ஓகேவா நம்ம ஹோம்ஸ்லலாம் பார்த்தோம் நான் ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் ஹோம்ஸ்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்ன சர்க்கியூட்ஸ்கெலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஹோம்ஸில் அப்ளை பண்ணி அந்த சர்க்கியூட் வழியாக ஃப்ளோ ஆகுற ஓல்டேஜ் கரண்ட்டு பவர் எவ்வளவு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் பட் ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்ஸ் ரொம்ப கஷ்டமான சர்க்கியூட்ஸில் அந்த சர்க்கியூட் வழியாக ஃப்ளோ ஆகிறக்கூடிய கூடிய வோல்டேஜ் எவ்வளவு கரண்ட் எவ்வளவு பவர் எவ்வளவு அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது ஹோம்ஸில் அப்ளை பண்ணி கேல்குலேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ அதுக்கு பதிலாக இ அவாய்ட் திஸ் ப்ராப்ளம் அதை வந்து அதை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க இன்னொரு புதுசாக ஒரு லா கொண்டு வராங்க தட்ஸ் அ லா பேர் என்னது கிரிச் ஆஃப் லா அந்த லா பேர் தான் என்னப்பா ஆஃப் லா ஹோம்ஸ் சொன்ன மாதிரி கிரிச் ஆஃப்ல என்ன சொல்கிறாங்க ரெண்டு லா இருக்குது ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரிச் ஆஃப் கரண்ட் லா க்ரிச் ஆஃப்ன்றவர் என்னன்னா ஒரு சயின்டிஸ்ட் அவர் தான் என்ன பண்ணார் இந்த லாவை கண்டுபிடிச்சா அதனால அவருடைய பேர் என்ன பண்ணிட்டாங்க இந்த லாக்கு ரினோட் பண்றாங்க ஓகேவா கிரிச் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா என்ன பேரு அப்படின்னா கிரிச் ஆஃப் லா அப்படின்னு அர்த்தம் ஓகேவா கிரிச் ஆஃப் லானா என்ன அப்படின்னா எந்த ஒரு மின்சூற்றிலும் ஒரு புள்ளியில் அல்லது சந்திப்பில் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை பூஜ்யம் ஆகும் ஓகேவா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க கவனம் கவனிங்க ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ ஐ ஃபோர் என்ற மின்னோட்டங்கள் ஓ என்ற புள்ளியில் சந்திக்கின்ற படம் இருக்கா ஃபிகர் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் கொடுத்துருக்காங்களாப்பா இது ஐ ஒன் இது ஐ டூ இது ஐ த்ரீ ஐ ஃபோர் ஓகேவா இது எல்லாமே இந்த மின்னோட்டங்கள் எல்லாமே எந்த பாயிண்ட்ல சந்திக்கிறான் ஓன்ற பாலி ஓன்ற பாயிண்ட்ல சந்திக்கின்றன புள்ளி ஓவை நோக்கி செல்லும் மின்னோட்டங்கள் இப்போ புள்ளி ஓ இந்த இதான் புள்ளி ஓன்னு நினச்சிக்கோ இதை நோக்கி செல்லும் மின்னோட்டங்கள்னால் என்னது எதெல்லாம் உள்ளே நோக்கி செல்லுது ஐ ஒன்லாம் உள்ளே நோக்கி செல்லுது புள்ளியை நோக்கி செல்லுது ஐ டூ வந்து புள்ளியை விட்டு விலகி செல்லுது அதே மாதிரி ஐ டூன்றது புள்ளியை விட்டு நோக்கி செல்லுது ஐ த்ரீன்றது புள்ளியை விட்டு விலகி செல்லுது ஐ ஃபோன்றது புள்ளியை நோக்கி செல்கின்றன ஓகேவா அதில் நல்லா யாவுச்சுக்கோ வச்சுக்கோ ஆஃப் கார்ன்னு என்ன சொல்கிறாருன்னா கரண்டில் எந்த ஒரு புள்ளியை நோக்கி புள்ளி ஓவை நோக்கி செல்லும் மின்னோட்டங்கள் ப்ளஸ் சைன் ஓகேவா இது உள்ளே நோக்கி செஞ்சுச்சு அப்படின்னா அந்த கரண்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம் புள்ளியை விட்டு விலகி செஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கரண்ட் வந்து என்னது நெகட்டிவ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒன்றுப்பா இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும் ஓகேவா ஃபஸ்ட் என்னது கிரிச் ஆஃப் லா க்ரிச் ஆஃப்ல என்ன பண்ணுறா லா என்னது கிரிச் ஆஃப் லா ஆர் பாயிண்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா எந்த ஒரு பின்சுற்றிலும் ஒரு புள்ளியில் அல்லது சந்திப்பு சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியல் கூட்டுத்தொகை பூஜ்ஜியம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாரு இதுல என்னென்னலாம் கரண்ட் இன்கமிங் கரண்ட் என்னென்னது புள்ளியை நோக்கி செல்கிற கரண்ட் என்னது ஐ ஒன் புள்ளியை நோக்கிச் செல்லுது ஐ டூவும் புள்ளியை நோக்கி செல்லுது ஐ ஃபோரும் புள்ளியை நோக்கிச் செல்லுது அப்போ இதோட கூட்டுத்தொகை நோக்கி செல்ற மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகையானது அப்புள்ளியை விட்டு விலகிச் செல்லும் புள்ளியை விட்டு விலகிச் செல்ற மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகை மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்காது அதை எங்கே எழுதியிருக்காங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் டவனிஷன் வந்து கண்டிப்பான முறையில் என்னது கேட்பாங்க எந்த ஒரு மின்சுற்றிலும் ஒரு புள்ளியை நோக்கிச் செல்லும் மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகை அந்த புள்ளியை விட்டு விலகிச் செல்லும் மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகை சமமாக இருக்கும் அப்போ ஐ ஒன் பிளஸ் ஐ ஃபோர் பிளஸ் ஐ டூ ஈக்குவல் டு என்னது ஐ த்ரீ அதான் இந்த எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு புரியுதாப்பா அப்போ கிரிச் ஆஃப் கரண்ட்லானா என்ன எந்த ஒரு மின்சுற்றிலும் ஒரு புள்ளியை நோக்கி செல்லும் ஒரு ஒரு புள்ளியை நோக்கி செல்லும் மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகையானது அப்புள்ளியை விட்டு விலகி செல்லும் மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டெஃபினேஷன் வந்து எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் கிறிச் ஆஃப் கரண்ட்லா சொன்ன மாதிரி கிரிச் ஆஃப் வோல்டேஜ்லாம் தான் செகண்ட் லா ஓகேவா அது என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த ஒரு க்ளோஸ்ட் சர்க்கிட்லும் உள்ள இஎம்எஃப் மற்றும் மின்தடைகளில் ஏற்படும் வோல்டேஜ் ட்ராப்புகளில் குறியியல் கூட்டுத்தொகை ஜீரோவாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் தட் இஸ் மீன் அப்படி மேலே சொல்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அல்ஜபிரிக் சம் ஆஃப் EM ஆஃப் பிளஸ் அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஓல்டேஜ் டிராப் ஈக்குவல் என்னது ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ ஒரு சர்க்யூட்டில் எங்கள்லாம் voltage வந்து ரைஸ் ஆகுது அதிகமாகுது அது எல்லாத்தையும் நம்ம கூட்டிக்கணும் அதே மாதிரி ஒரு சர்க்கியூட்டில் எங்கெல்லாம் ஓல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது அதையும் நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னா ரெண்டையும் நம்ம கூட்டும் போது அந்த ஓல்டேஜ் எங்கெல்லாம் ரைஸ் ஆச்சு ப்ளஸ் வோல்டேஜ் எங்கெல்லாம் ட்ராப் ஆச்சு ரெண்டையும் கூட்டினோம்னா அதில் குறியல் கூட்டுத்தொகையானது என்னவா இருக்குமா இங்கே ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு தான் என்ன சொல்கிறாரு கிறிச் ஆஃப் ஓல்டேஜில் கூறிய டெஃபனிஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க ஓகேவாப்பா இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு தெரியும் ஓம்ஸ்லானா என்ன ஓம்ஸ்ல சின்ன சின்ன சர்க்கியூட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஆனால் சர்க்கியூட் வழியாக ஃப்ளோவாக வரக்கூடிய ஓல்டேஜ் கரண்ட்டு பவர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் டிஜமைன் பண்ணலாம் பெரிய பெரிய காம்ப்ளிகேட்டட் சர்க்கியிட்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம் கிரிச் லா யூஸ் பண்ணலாம் கிரிச் ஆஃப் லால் என்ன பண்ணுறாங்க ரெண்டு லா சொல்கிறாங்க லா பேர் தான் என்னது கிரிச் ஆஃப் கரண்ட்லாம் கரண்ட் லால் என்ன சொல்கிறாரு எந்த ஒரு மென்சூட்டிலும் செல்லும் மின் ஒரு இந்த ஒரு மின்சூற்றிலும் ஒரு புள்ளியை நோக்கி செல்லும் மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகையானது அந்த புள்ளியை விட்டு விலகிச் செல்லும் மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சர்க்கியூட்டை நம்ம பொறுத்த வரைக்கும் எந்ததெல்லாம் உள்ளே நோக்கிச் செல்லுது ஐவான் ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ ஃபோர் ஈக்வல் டு ஐ த்ரீ ஓகேவா கிரிச் ஆஃப் கரண்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டோம் இப்போ கிரிச் ஆஃப்னது வோல்டேஜ்ல வோல்டேஜில் என்ன சொல்கிறாங்க எந்த ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டிலும் உள்ள இஎம்எஃப் மற்றும் மின் தடைகளில் ஏற்படும் வோல்டேஜ் டிராப்புகளின் குறியியல் கூட்டுத்தொகை ஜீரோ ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா ஒரு சர்க்கியூட்டில் எங்கெல்லாம் ஓல்டேஜ் ரைஸ் ஆகுது ப்ளஸ் எங்கெல்லாம் வோல்டேஜ் ட்ராப் ஆகுது ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்காதோடைய ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் இதுதான் என்னது வோல்டேஜ் கிரிச் வோல்டேஜ் லா ஓகேவா இப்போ இன்னைக்கு கிளாஸில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம்ப்பா கனெக்ஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணால் ஃபுல் ஆட் இஸ் ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ அப்படி இருக்கும்போது ஒரு சர்க்கியூட்டில் எது சேமாக இருக்கும் என்னது கரண்ட் வில் பி சேம் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கே வோல்டேஜ் வில் பி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஆர் கண்டடின்னு என்னது பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எது சேமாக இருக்கும் வோல்டேஜ் வில் பி சேம் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கரண்ட்டு சால்வ் பண்ண போகிறோம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிரிச் ஆஃப் ஒரு புள்ளியை நோக்கி செல்லும் புள்ளியை வந்து பாயிண்ட்டை வந்து நோக்கி செல்லும் ஒரு சர்க்கியூட்டை நோக்கி செல்லுச்சு அப்படின்னா அதுக்கு ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் கரண்ட் கரண்ட் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும் புள்ளியை விட்டு விலகி செஞ்சிச்சு அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ வந்து இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் அது மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறாங்க சம் வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவாப்பா நெக்ஸ்ட் கிளாஸில் இது அந்த வோல்டேஜ் ஓல்டேஜ் அண்ட் கரண்ட் அவள் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ